யோகா ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் பயனளிப்பதோடு உலகில் அமைதியை ஏற்படுத்தவும் உதவுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மைசூருவில் இன்று நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா தின நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்று யோகா பயிற்சி மேற்கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்ட தீவிர முயற்சி காரணமாக ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்படும் என ஐநா சபை 2014ஆம் ஆண்டு அறிவித்தது. அதன்படி 2015ஆம் ஆண்டு முதல் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று 8வது யோகா தினம் உலகெங்கும் கடைபிடிக்கப்படுகிறது. மைசூர் அரண்மனை வளாகத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா பயிற்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று யோகா பயிற்சிகளை மேற்கொண்டார். கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட், முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை, மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால், மைசூர் அரச குடும்பத்தினர் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்று யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர். சுவாஸ் லேத்தே ஹுயே ஹாத்தோங் கோ சாமான்ய ஸ்திதி மேலே ஆயே உசிரன்னு விடுத்தா கைகளன்னா கெளகே தண்ணி ஈக நாவு ஸ்கந்த சக்கர கா அப்யாஸ் கரெங்கே சுவாஸ் லேத்தே ஹுயே அப்னே ஹாத்தோங் கோ பகல் சே கந்தோங் கி உஞ்சாயி தக் லே ஆயே உசிரன்னு ஒளகே தெகதுக்கொள்ளுத்தா எருடு கைகளன்னா புஜத வரகெத்தி சுவாஸ் சோட்டி ஹுயே அப்னே உங்களியோங் கோ அப்னே கந்தே பர் ரக்கி உசிர புடுத்தா கை பிரடுகளன்னா புஜத மேல் இருசி தோனோ கோஹினியோங் கோ ஆகே சே பீச்சே கி ஓர் दो बार घुमाइए, आगे से पीछे की ओर दो बार घुमाइए, एरडू मणकैगळन्ना प्रदक्षिणाकारवागि एरडु बारे तिरुगिसि अब विपरीत दिशा से भी இந்த விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி ஒட்டுமொத்த உலகமும் நமது உடல் மற்றும் ஆன்மாவில் இருந்துதான் தொடங்குகிறது என்றார். உலகம் நம்மிடமிருந்து தொடங்குவதாக குறிப்பிட்ட பிரதமர் யோகா பயிற்சி நம்மிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்தார். தனி நபர்களுக்கு மட்டுமன்றி ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் யோகா பயனளிப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் சமுதாயத்திலும் நாட்டிலும் உலகளவிலும் அமைதியை ஏற்படுத்த யோகா உதவுவதாகவும் கூறினார். நாட்டின் 75வது சுதந்திர தின அமிர்த பெருவிழா கொண்டாடப்படும் வேளையில் யோகா தினம் கொண்டாடப்படுவது சிறப்புக்குரியது என்றும் தெரிவித்தார். யோகா தற்போது உலகம் முழுவதும் பரந்து விரிந்திருப்பதுடன் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இதனை பின்பற்றி வருவதாகவும் அவர் கூறினார். யோகா வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மட்டுமின்றி வாழ்க்கை நெறிமுறையாக மாறியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். எனவே அனைவரும் யோகாவை அறிந்து கொண்டு அதனை பின்பற்ற வேண்டுமெனவும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். ஸ்டார்ட் அப் யோகா சேலஞ்ச் பி லான்ச் கியா ஹை யோக கே அதீத் கோ யோக கி யாத்ரா கோ और योग से जुड़ी संभावनाओं के लिए यहां मैसूरू के दशहरा ग्राउंड में इनोवेटिव डिजिटल एग्जीबिशन भी लगी है. मैं देश के और दुनिया के सभी युवाओं में से इस तरह के प्रयासों से जुड़ने का आह्वान करता हूं. मैं वर्ष 2021 के लिए प्राइम मिनिस्टर अवार्ड्स फॉर आउटस्टैंडिंग कंट्रीब्यूशन फॉर प्रमोशन एंड डेवलपमेंट ऑफ योगा के जो विनर्स हैं, मैं उन सभी विनर्स को हृदय से बहुत बहुत बधाई देता हूं. मुझे विश्वास है योग की ये अनादि यात्रा अनंत भविष्य की दिशा में ऐसे ही अनवरत चलती रहेगी. हम सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामया के भाव के साथ एक स्वस्थ और शांतिपूर्ण विश्व को योग के माध्यम से भी गति देंगे. इसी भाव के साथ आप सभी को एक बार फिर योग दिवस की बहुत बहुत शुभकामनाएं, बहुत बहुत बधाई, धन्यवाद.